அடியேன். ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா, நம்ம நான்முகன் திருவந்தாய் பார்த்தோம். அதில் தாளால் உலகமளந்த அசைவேகுல் வாளா கிடந்திரளம் வாய் திறவான் நீலோதம் வந்தலைக்கும் மாமயிலை மாவல்லிக்கேணியான் ஐந்தலைவாய் நாகத்தனை அப்படின்ட்டு 35வது பாசுரம், இரட்டை பாசுரம் அது. திருவள்ளிக்கேணி பற்றின பாசுரம். அந்த திருவள்ளிக்கேணி பற்றின பாசுரத்தில் திருமேசி ஆழ்வார் அனுபவிக்கிறது எம்பெருமான் படுத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை அனுபவிக்கிறார். வாளா கிடந்தருளும் வாய் திறவான் அப்படின்னு சொல்கிறார். வாய் திறவான்னு சொல்கிறார். என்ன அது வாய் திறவான் அப்படின்னா, ஆழ்வார்கிட்ட பேசணுமா, எப்பா நீ இவ்வளோ உலகம் வளர்ந்தே, உலகம் வளர்ந்து நீ படுத்து ரொம்ப டயர்டாகிட்ட போல் இருக்கு, படுத்துன்ருக்க, ஏதாவது பேசேன் அப்படிங்கிறார். தாளால் உலகமளந்த அசைவே கொல், உலகமளந்த அசைவு, அசைவுன்னால் ஆயாசம்னு அர்த்தம், அசைவுன்னா ஆயாசம். ஸோ அந்த ஆயாசத்திலே படுத்துட்டுருக்கியா, வாளா கிடந்தருளும் வாய் திறவான், இப்போ நீயே பாட்டு படுத்துட்டுருக்கான் வாய் திறக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறார். ஆழ்வார்கிட்ட வாய் திறந்து பேசணும் போல இருக்கு. திருக்குடந்தையில் அதான் சொன்னார், கிடந்தவார் எழுந்திருந்து பேசு வாழிகேசனே அப்படின்னு கேட்டார். ஸோ அந்த மாதிரி திருமேசி ஆழ்வாருடைய அனுபவம், இப்போ எப்படியும் படுத்திருக்கக்கூடிய பெருமாள்கிட்ட ரொம்ப ஜாஸ்தி, அதாவது கிடந்த திருக்குளத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான்கிட்ட ரொம்ப ஜாஸ்தி. இங்கே வியாக்கியானத்தில் சுவாமி பிரதிபாதிபன் அங்கராச்சாரிய சுவாமி ஒரு கேள்வி எழுப்பிக்கிறார். திருவள்ளிக்கேணியில் ஸ்ரீ பார்த்தசாதி பெருமாள் நின்ற திருக்கோலமாய் சேவை சாதிப்பது தவிர நாகத்தனை கிடந்த பெருமானாக சேவை சாதிக்கிற திருக்கோலமும் உண்டாகையாலே அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தில் ஈடுபட்டு பேசுகிற பாசுரம் இது. அதாவது திருவள்ளிக்கேணியில் பார்த்தசாதி பெருமாள் நின்ற திருக்கோலம் தான், ஆனால் அங்கே ரங்கநாதன் இருக்கார், அவர் கிடந்த திருக்கோலம். ஸோ அதனால் அதிலே ஈடுபட்டு ஆழ்வார் பேசுகிறார் அப்படின்ட்டு சொல்கிறார். ஸோ இது ரங்கநாதன் மேலே இருக்கக்கூடிய பாசுரம் மாதிரி தெரியாது. அதாவது திருவள்ளிக்கேணிலேயே திவ்யதேச பாசுரம் தான், அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ரங்கநாதன் மேலே இருக்கக்கூடியது அப்படின்னு தெரியாது. ஸோ இதில் ஒரு விஷயம் அடியனுக்கு, நம்ம டாக்டர் எம் ஏ வெங்கடேஷன் சுவாமி அவருடைய திருக்குமாரர் மதுசூதனன் சுவாமி ஒரு உபன்யாசத்தில் சொல்லியிருந்தார், அடியனுக்கு அது சொல்லான்னு தோணித்து. இப்போது ரங்கநாதனை இந்த பாசுரத்தில் திருமேசி ஆழ்வார் பாடியிருக்கார். திருவள்ளிக்கேணியில் மொத்தம் 5 பெருமாள் உண்டு. அஞ்சுவை அமுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்சாதி பெருமாள், நரசிம்மர், ரங்கநாதர், ராமர், வரதராஜ பெருமாள், 5 பெருமாள் உண்டு. ஸோ இந்த 5 பெருமாளுக்கும் பாசுரங்கள் உண்டா அப்படின்னால், இப்போது இந்த படுத்துட்டுருக்காரு இந்த பெருமாளுக்கு பாசுரம், ரங்கநாதனுக்கு பாசுரம் இவர் கொடுத்துட்டார். ஸோ அதனால் இது வந்து பூர்த்தியாகுது. ஏன்னா மற்ற 4 பாசுரங்களும் திருமங்கை ஆழ்வார் சொல்லியிருக்கார். விற்பெருவிழவும் கஞ்சனம் மல்லும் வேடமும் பாகனும் வீடு அப்படின்ட்டு பார்த்தசாரதி, பார்த்தந்தன் தேர்முன் நின்னானை சிற்றவினியான் விதிர்ந்தானே திருவள்ளிக்கேணி கண்டேனே அப்படின்ட்டு பார்த்தசாரதி பெருமாளுக்கு அந்த பாசுரம் ஸ்ட்ரெயிட்டவே நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நரசிம்ம பெருமாளுக்கு, பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயிலோராயிரணாமம் ஒள்ளியவாகி போத வாங்கதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பினாயி பிள்ளையைச் சிறு வெகுண்டுதூன் படைப்ப பெரிய இட்டனல் விழிப்பேழ்வாய் தெல்லிய சிங்கமாகிய தேவை திருவள்ளிக்கேணி கண்டேனே அப்படின்ட்டு அந்த பாசுரம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வரதராஜ பெருமாளுக்கு, மீனமர் பைகை நால்மலர் கொய்வான் வேட்கையினுடைய ஆணையன் துயரம் தீர புல்லூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனமர சோலை மாழமாமையிலை திருவள்ளிக்கேணி பண்ணின கஜேந்திர வரத பெருமாள், அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ராமருக்கும் பாசனம் இருக்குது. பரதனன் தம்பி சத்துருக்கணனும் இலக்குமனோட மைத்திரியும் இரவு நண்பகலும் துசியன் ராமநாந்தகனை அம்மானை அப்படின்ட்டு. ஸோ ராமருக்கும் பாசனம் உண்டு, பார்த்தசாதி பெருமாளுக்கு பாசனம் உண்டு, நரசிம்ம பெருமாளுக்கு பாசனம் உண்டு, வரதராஜ பெருமாளுக்கு பாசனம் உண்டு. அந்த பதிகத்தில் இவர் இங்கே தாளால் உலகம் வளர்ந்த அசைவேகோல்னு ரங்கநாதனுக்கும் பாசுரம் போட்டார். அதனால் 5 பெருமாள்களுக்கும் பாசுரங்கள் ஏற்பட்டதாக ரொம்ப அற்புதமாக சொன்னார். இதில் 5 பெருமாள்களுக்கு பாசுரம் ஏற்பட்டது மட்டுமல்ல, 5 நிலைகள் இருக்காங்க எம்பெருமான். பரத்வ, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சைன்னு 5 நிலைகள். இந்த 5 நிலைகளையும் இந்த 5 பெருமாள்கள்கிட்டே பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் எடுத்து சொன்னார். ஸோ 5 நிலைகள் என்ன? பரத்வமானது எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடியது, பார்க்கடலில் இழக்கக்கூடியது வியூகம். விபவமானது ராம கிருஷ்ண அவதாரங்கள். அந்தர்யாமிங்கிறது ஒவ்வொருத்தர் பக்தர்களுடைய மனதிலே இருக்கக்கூடியது அந்தர்யாமி. அர்ச்சையானது எம்பெருமான் தாம் வழிபடுவதற்காக நம்மிடத்திலே வந்து நமக்கு அர்ச்சாரூபமாக இருக்கக்கூடியது எம்பெருமான் இருக்கக்கூடியது அர்ச்சா நிலை. ஸோ இதில் வியூக நிலை என்ன அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பார்க்கடலே பள்ளி கொண்டிருக்கிறான், அதே போல் ரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கிறான். ஸோ இது வியூகத்தினுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அதே மாதிரி விபவம், விபவாவதாரம் அப்படிங்கிறது ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள். ஸோ இந்த ராமர் இருக்கார சக்கரவர்த்தி திருமகன், ஸோ அதுவே விபவாவதாரத்தினுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதற்கப்புறம்
அந்தர்யாமி, அந்தர்யாமின்னால் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு எல்லா இடத்துலையும் சேர்ந்துருக்கார் இல்லையா. ஸோ எங்கும் இருக்கக்கூடிய நிலைமை அது நரசிம்மன் தானே. ஸோ அதனால் நரசிம்மனை அந்தர்யாமியாகவே கொள்ளலாம். அதுக்கப்புறம் எம்பெருமான் நாராயணாவோ மணிவண்ணா நாகரையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காயின்னு கஜேந்திரன் கூப்பிட்ட உடனே எம்பெருமான் அரைக்குலைய தலைகுலைய வந்து சேர்ந்தானே ஸ்ரீவகண்டத்திலேருந்து. ஸோ அப்போது அந்த பரத்துவத்துக்கு உண்டான ஒரு ரெப்ரசன்டேஷனாக நம்ம வரதராய பெருமாளை கொள்ளலாம். அப்போது அர்ச்சாவதாரத்து பெருமாள் பார்த்தசாரதி பெருமாள் தான். ஏன்னால் திருவேங்கடமுடையானை வேங்கட கிருஷ்ணனாக அங்கே வந்து காட்சி கொடுத்தான். ஸோ அதனால் அது அர்ச்சாரூபமாகவே கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தசாரதி பெருமாள் அர்ச்சாரூபத்தனாகவும், விபவம் அப்படிங்கிறது ராமனாகவும், வியூகம்ங்கிறது ரங்கநாதனாகவும், அந்தர்யாமிங்கிறது நரசிம்மனாகவும், அதே மாதிரி பரத்துவம்ங்கிறது வரதராய பெருமாளாகவும் கொள்ளலாம் அப்படின்ட்டு சுவாமி இங்கே சாதிச்சார். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அடியே உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கலாம்னு வச்சேன். ஸோ அஞ்சு பெருமாளுக்கும் அஞ்சு பாசுரங்களும் இருக்குது. அஞ்சு பெருமாளுக்கு பரத்த வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சைகளும் சேர்ந்து சேர்த்து வச்சு அங்கே அனுபவித்தோம். திருவள்ளிக்கேணி பெருமானுக்கு நம்ம மங்களாசாதம் பண்ணிடுவோம். பிருந்தாரண நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மணி பிராணநாதாய பார்த்த சூதாய மங்களம். அடியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.